ஆடா நீ வந்துடுடா. கமி வந்து என் தலைவனை பார்ப்பதற்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஐஸ்வர்யா மேடம் இந்த நேரத்தில் நான் நினைவுச்சிருக்கேன். தில் ஓணுங்க, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு தில் ஓணும். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மதம் வந்து அடிச்சின் சாவுற நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கிறது நான் பெருமைப்படுறேன். என் தலைவனுக்காக இந்த திரைப்படத்தை கோடான கோடி இஸ்லாமியர்களின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைவா நீ நொடியடி வாழ்க, நோய் இல்லாமல் வாழ்க. இந்து முஸ்லீம் பாய் பாய், ஒற்றுமையோடு வாழ்வோம். ஜெய் ஹிந்த், நமஸ்கார், அஸ்லாம் வலைக்கும். வேலூர் மாவட்டத்தில் வந்திருக்கிறேன். உங்கள் எல்எல்எஸ் முகமது அமீன், வணக்கம். சூப்பர் சார், சூப்பர் சார். படம் போய் பாருங்க, படம் பாருங்க. ஏன்னா மெசேஜ் சொல்லிட்டா படம் வந்து அவ்வளோ ஹிட் ஆகாது. மெசேஜை போய் பாருங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு உலகமே பார்க்கறதால திரும்பி பார்க்கும். ரஜினி மேலே இருக்கிற விமர்சனம் எல்லாம் இந்த படம் பார்த்துக்க அப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க. நல்ல மனசாட்சி, நல்ல ஒரு இன்பமான ஒரு தொழில் இருந்துச்சுன்னா அவங்க வேலை விட்டுட்டு அவங்கவுங்க பிஸ்னஸை பார்ப்பாங்க. வேலை இல்லாதவங்க வந்து சங்கிங்க சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. தலைவர் நல்ல மனிதர், நல்ல மனுஷன். அந்த மரியாதை கொடுங்க. அவரோட வயசுக்கு ஒரு மனை இன்னலுக்காக சொல்லியிருக்கிறார் இந்த படம். ஒற்றுமையோடு வாழ்வோம். இந்தியா நம்மளுது, யாராலையும் கட்டப்பட முடியாது. இந்தியா நம்மளுது. யாரும் இந்து முஸ்லீம் வந்து நீங்கள் நாங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. ஒற்றுமையோடு வாழலாம். கொஞ்ச நாள் வாழ்க்கை கொழுமையாக இருங்க. ஹாய் பாய், அஸ்லாம் வலைக்கம் சார். டெஃபினெட்லி தலைவர் படம் கிடையாதுங்க. தலைவர் வந்து நல்ல ஸ்டோரி, நல்ல பிளாட்டுங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது கேமியோக்கு மேலேயே, வெறும் கேமியோ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மூஞ்சியை காமிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. ரொம்ப கீயான ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு, டெஃபினட்டாக இருக்கு. அவர் தான் மெசேஜே கடைசியில் சொல்கிறாரு, நம்ம ஒரு இந்தியனாக இருக்கணும். நம்ம பல சாமிகளை கும்பிட்டாலும் சாமிங்கிறது ஒன்று, நம்ம நீங்கள் வழிபடுற விதம் வேற, நான் வழிபடுற விதம் வேற, பட் சாமிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ரஜினி சார் பார்க்கணும்னு வர்றவங்களுக்கு எப்படி ஒரு ட்ரீட்டாக இருக்கும்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் அழுதுட்டேன். டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு பியோர் தலைவர் ஃபேன் வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு சில சீன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராக வரும். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அவரை நிறைய பார்க்கலாம். ஏன்னா ரஜினி எதிர்பார்த்துருவோம். அதுக்காக இல்லை, டெஃபினட்டாக வந்து அவர் கதை பூரா ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீன்லேயும் அவர் இருக்காரு. இப்போ யூஸ்வல் தலைவர் மூவி அப்படின்னா அவரோட இம்பாக்ட் உங்களுக்கு நிறைய இருக்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு அவரோட இன்ட்ரோ வித் ஏஆர் ரஹ்மான் சாரோட காம்பினேஷன் வந்துட்டு வேற. கவாஸ்கர் இல்லைங்க, கபில் தேவ் இருக்காரு. அந்த சீன்லாம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா வந்து பயங்கரமான ஒரு போல்டான அட்டம்ப்ட். இதை வந்து மொய்தீன் பாய் கேரக்டர் தலைவரை தவிர வேறு யார் பண்ணியிருந்தாலும் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. தலைவரால் தான் அந்த ரிலீஜியன்ஸ் எல்லாமே ஒன்று, அவர் எல்லாத்துக்குமே ஒன்று. அதாவது ஆன்மீகங்கிறது எல்லா ரிலீஜியஸ்க்கும் எல்லா ரிலீஜியன்ஸ்க்கும் ஒன்றான விஷயங்கிறத சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரஜினி சார் படம் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதா இல்லையா? இல்லை, அது ஆரம்பத்துலேருந்தே கேமியோ அப்பியரன்ஸ் தானே. ஸோ இது மேஜர்லி விஷ்ணு விஷாலும் விக்ராந்த் படம் தான். அதில் தலைவர் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வர சீன்லாம் எப்படி இருக்கு? அது அவர் வந்தாலே நடந்தாலே மாசுங்க, அவர் வந்தாலே மாசு தான். சென்டிமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் படத்தோட பெஸ்ட் பார்ட்டு. அதாவது நிறையா செகண்ட் ஹாஃப்ல நிறையா கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு இன்ட்ரோ சீன் மாதிரிலாம் இருக்கு இல்லை? நார்மலாக தான் இன்ட்ரோ சீன் இருக்கு. இன்ட்ரோ சீன் இருக்கு, மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் முக்காவாசி சீன், மாஸ் சீன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த கிராமத்து சைடில் அவரோட சென்டிமெண்ட் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எப்பயுமே தலைவர் படத்தில் நம்மளே வந்து தலைவராக அந்த கேரக்டராக மாறுவோம். அந்த கேரக்டராக நம்மளை ஈர்க்கிற ஒரு இதுவாக இருந்தது. ரஜினி சார் பொண்ணு டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு. அதுதான் சொல்கிறேன். அவங்க வந்து உண்மையாக சொல்லணும்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டைரக்ஷனில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் நான் வந்தேன். நான் வந்து ஒரு தீவிரமான தலைவர் வரியேன். பட் ஷி ஹட் ஸ்டாண்ட் டால், ஷி ஹட் ஸ்டுட் டால். அவங்க ரொம்ப ஒரு மிகப்பெரிய போல்டு அட்டம்ப்ட்டு, பயங்கரமாக எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த படத்தை விட இந்த படத்தில் டைரக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. ஷி ஹாஸ் எ லாங் வே டு கோ. படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, படம் அருமையாக இருக்குது. ரஜினி சார் படத்தில் இந்த படம் என்ன வித்தியாசம்? ரஜினி சார் படத்தில் இது ஒரு வித்தியாசமான படம், வித்தியாசமான கேரக்டர். அப்போ முள்ளு மலரும், எங்கே கேட்ட குரல், அந்த மாதிரி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு அவர் சாஃப்டான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அப்படியா, நல்லா மாஸ் எப்படி எலிமெண்ட் இருக்கு? மாஸ் ரெண்டு ஃபைட்டு மாஸ் ஆச்சிருக்காங்க. வசனம் ஒவ்வொன்றும் மாசான வசனம். தலைவர் வந்து மாசான வசனம் ஒவ்வொன்றும் பேசியிருக்காரு. வயசுல ஒவ்வொன்றும் மாசு தான்.
மேடம் டைரக்ட் பண்ணிருக்காங்கல ஒரு பொண்ணு எப்படி டைரக்ஷன் அருமையா அந்த பொண்ணு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப திருப்தி ஆயி கிளைமாக்ஸ்ல வந்து எல்லாரும் ஆலோசிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு இதா பண்ணிட்டாங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் ஒரு சந்தோஷமா காமிச்சு நல்லா பண்ணிட்டாங்க ஒரு வசனம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த வசனம் வந்து இன்னைக்கு பேச போறோம் இந்தியா முஸ்லீம்னு விரட்டி அடிக்கிறத பற்றி ஒரு வசனம் ஒன்று வந்திருக்குது அது தலைவர் பேசின வசனம் இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசப்படும் அந்த ஒரு மாதிரி ஒரு வசனத்தை பேசியிருக்காரு ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுறோம் அதாவது எமோஷனலாக என்ஜாய் பண்ணுற படம்னு சொல்லுவோம் இதில் அதாவது நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவோம் பட் அந்த சிம்பிளாக ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வருந்திக்கிட்டு இருப்போம் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு ஃபேமிலி வேல்யூ ஒரு ஊரை மிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இதை கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும் ரஜினி சார் இதில் நிறைய வராரா இல்லை கண்டிப்பாக ரஜினி ஃபேன்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக ரஜினி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க அதாவது அது ஒரு தனி கதை இது ஒரு தனி கதை ரஜினி ஃபேன் அந்த ஒரு ஃபேன் உள்ள அவரை உள்ளே வந்தோடனே ரஜினி ஃபேன் எந்திரிச்சிருவான் அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் தான் இருக்குது மாசம் இல்லாமல் சின்ன 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 விஷயம் கூட மாசாக தான் காமிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா மேடம் டைரக்ஷன் சூப்பராக இருக்குங்க நான் லீனியர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு கதை அந்த ஒவ்வொரு சீனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப என்னமோ சொல்ல வராங்க என்னமோ சொல்ல வராங்க நம்மளை கதையைக்குள்ளே இழுத்து கொண்டு போயிடுறாங்க ஓ இப்படி தான் இதுக்காக தான் நம்ம அதை காமிச்சாங்களா அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒரு ரீசன் இருக்குது ஒரு சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறதா இருக்கட்டும் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முடிச்ச பின்னாடி அவுக்கிற சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு கபில் தேவ் சார் அவரோட ரோல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேமியோ தான் அகெயின் அந்த கேமியோ ரோலில் வந்து கதைக்கு தேவை அது ஏன்னா அந்த அதை அது அவரும் அந்த கதைக்கு முக்கியம் அதான் சொல்ல சின்ன சின்ன கேரக்டர் கூட நல்ல வேல்யூ இருக்குது அந்த கதையில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்த ஒருத்தவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கதை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் தலைவரோட ரோல் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க தலைவரை வந்து கிராமிய ரோல் ஃபிலிம் ஃபுல்லாக உருதாக்குறாரு ரொம்ப பெரிய சக்ஸஸ் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்து மாலை போட்டுக்கிறோம் அண்ணி ஃபோட்டோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சந்தோஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு சக்ஸஸ் ஃபேனாக பார்க்கணும்னா படம் சீன் பை சீன் பார்த்தா இருக்கு தலைவருக்காக தான் வந்திருக்கேன் நான் தலைவர் 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 தான் படம் ஃபுல்லாக பப்ளிக்காக சொன்னோம்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துமையாக இருக்கேன் அப்படிங்கிற மெசேஜை சொல்லி வராங்க வந்து ஒத்துமையாக இருக்கிற ஊரில் வந்து எப்படி ஒரு சில பேர் வந்து குட்டி தன்னோட ஆதாரத்துக்காக குட்டிகளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இதை வந்து தலைவர் அதை எப்படி முறியடிக்கிறாங்க படத்தில் சொல்லி வராங்க ரஜினி சார் டாக்டர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி சீன் பை சீன் அதாவது 90 நடக்கிற கதனால அந்த கிராமத்தில் இருக்கிற நிலவு எப்படி இருக்குது கிராம வீடு எப்படி இருக்கும் கிராமத்தில் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க பொண்ணுங்க எப்படி இருக்கும் தாமடி அந்த மாதிரி ஆயில் உடைஞ்ச மூஞ்சியோட அந்த கிராமத்து அழகில் அந்த கிராமத்து ஸ்டைலோட சூப்பராக இருக்குது படம் ரஜினி சாருடைய காட்சிகள் எப்படி இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது தலைவர் ஃபைட் பண்ணும்போது இன்னொரு பாச்சா தான் அந்த சீன் அந்த பார்வை எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஒரு சில காட்சிகளை மட்டும் வராது படம் ஃபுல்லாகவே அவருக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது படம் ஃபுல்லாக முக்கியத்துவம் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வராது ஆனால் படம் ஃபுல்லாக வர மாதிரி தான் சீன்ஸ் இருக்குது இடத்துல கொஞ்சம் வர மாதிரி படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் சீன்ஸ் இருக்குது விஷால் விக்ராந்த் இவங்க ரெண்டு பேருக்கு ஸ்பேஸ் இருக்கா படம் கண்டிப்பாக இருக்குது பின்னிருக்காங்க ரெண்டு பேரும் நடிப்பில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஷால் பயங்கரமாக இருக்காரு விக்ரகாந்த் சொல்ல வேணாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிக்க அவங்கள இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் இந்த படம் கண்டிப்பாக சார் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு சூப்பராக இருக்குது நல்லா கோயில் பூசாரி நடிச்சிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது செந்தில் சாரை பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது இதில் வந்து காமெடி இல்லாமல் ஒரு கோயில் பூசாரி நடிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது குடச்சித்திர அடையிறாங்க சூப்பராக இருக்குது நன்றி 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 எல்லாரும் அருமையாக நடிச்சிருக்காங்க பெருமையாக நடிச்சிருக்கிறாங்க நான் அதை ஒத்துக்கிறேன் முகத்தின் பாயா வாழ்ந்துருக்கிறாரு இப்போ அவர் மேலே பூசப்பட்ட அந்த சங்கி சாயம் அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது நான் வந்து எனக்கு அது கூட தெரியாது நான் ஒரு சின்ன சாதாரண ஒரு குடும்ப தலைவி ஒரு சாதாரண ஆள் ஓகேவா ஆனால் அந்த சார் மேலே எனக்கு ஒரு சின்ன கோபம் ஏன்னா நானும் அவர் மாதிரி ஒரு பெண் தானே அவங்க வீட்டில் நான் பிறந்தா தான் என்னை தாயின்னு சொல்லுவாரா தமிழக மக்கள் உள்ள பெண்கள் எல்லாமே அவருக்கு தாய் தான் ரெண்டு தாயின்னு சொல்லி கட் பண்ணிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களே ஆனால் தமிழக மக்கள் பெண்கள் எல்லாருமே உனக்கு தாய் தான் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க ஓகேங்களா நீங்கள் நீடூடி நீடூடி இந்த மாதிரி மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் இதை வாழணும் அப்படின்ற ஒரு ஒற்றுமையை தான் அந்த படம் சொல்லியிருக்குது ரெண்டு அதாவது சின்ன பிள்ளைங்க விட்ட வெள்ளாமல் வந்து வீடு வந்து சேராதுன்பாங்க கண்டென்ட் கதை அதுதான் ரெண்டு இதுக்குள்ளே ஒரு கிரிக்கெட்டால் வர பிரிவினையில் வந்து ஒரு ஊரில் ஒரு 10 பேர் செத்து போயிடுறாங்க ஓகே இது மாதிரி உண்மையாலுமே ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் கலவரத்தில் நடந்துச்சு 92 ஓகேவா இதுவும் ஏதோ ஏதோ ஊர்லேருந்து உண்மை கதைன்னா பாப்பா சொல்லியிருக்குது அதாவது ஐஸ்வர்யா அக்கா சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நடந்ததை தான் எடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையாலுமே வாழ்ந்துருக்கிறாரு அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது இந்து அமைப்புலேயும் பிரச்சனை வராது அப்புறம் என்ன முஸ்லீம் அமைப்புலேயும் வராது இனிமேல் பாரு பாச்சா படம் வந்த பிறகு எல்லோரும் ஒற்றுமையாகிட்டாங்க இன்னும் இந்த படத்தை பார்த்து இன்னும் மிகப்பெரிய ஒற்றுமையாக இருக்கணும் தமிழகம் வந்து கலவரம் இல்லாத ஒரு பூமியாக ஓகேவா மனித நேயம் மிக்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதை
சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவர் சொன்னாதான் மக்கள் வந்து கேட்பாங்க. அதாவது இந்த வாயில சுகந்தி சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சூப்பர் ஸ்டார் சொன்னாதான் கேட்பாங்க.